எங்க அம்மா கிட்ட பேசுறேன். ஏஜா, எங்க அம்மா கிட்ட பேசுறேன். 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 ஏதோ ஒரு குழந்தையோட ஆசையை புரிஞ்சிட்ட நீ. ஏன் உன பெத்த அப்பாவோட ஆசையை புரிஞ்சிக்க மாட்டேங்கற? கிரிஜா, தினம் நான் உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க அப்பாவோட குமரலிதா. என் மகளோட தோழிங்கிற முறையில நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதான்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குடே. நீ கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ண காரணம் என்ன நந்தினி? நான் ஒருத்தனை காதலிச்சேன், ஆனா அவன் மனைவி குழந்தையோட இருப்பான்னு நான் நினைக்கல. என் அப்பா பேங்க்ல வேலை செய்யற ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பார்த்தாரு, அவன் பணத்தை கையாடல் பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டுவான்னு அவர் எதிர்பார்க்கல. நல்ல வேலை, என் கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள அவன் கையில விலங்கேறிடுச்சு. மணமேட வரைக்கும் போய் என் கல்யாணம் நின்று போனதுனால இந்த சமுதாயம் நான் ராசி இல்லாதவன் எனக்கு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருச்சு. அதை நான் ஏத்துக்கிட்டு கல்யாணத்தையும் மறந்துட்டேன். நந்தினி, யாரோ ரெண்டு பேரும் உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா? ஒரு புயல் உயர்த்துக்குள்ள அடுத்த புயல சந்திச்சவனா? அதுல பாதிக்கப்பட்ட என் மனசு சரியாக கொஞ்ச நாள் ஆகும். இத பாரு கிரிஜா, அது வரைக்கும் யாரும் என்ன கல்யாணத்துக்கு வற்புறுத்தாம பேசாம இருங்க. டாடி, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்னை விட நீங்க அதிகமா சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன விஷயம்? நான் சொர்க்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட போன்ல பேசினேன். அம்மா உன்கிட்ட பேசினாங்க? ஆமா டாடி. இமலா, சொர்க்கத்துக்கு எல்லாம் போன்ல பேச முடியாதுமா? ஐயோ டாடி, சொர்க்கத்துக்கு போன்ல பேச முடியும். பாவம் குழந்தை, எந்த நேரமும் அம்மாவே நினைச்சிட்டு போல இருக்கு. அந்த பிரம்மையில தான் இப்படி எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறேன். என்ன டாடி என்னமோ யோசிக்கிறீங்க? நாளை காலையில மம்மி கிட்ட போன்ல பேசி காட்டுறேன், அதுக்கப்புறமா அது நம்புவீங்களா? சரிம்மா, நாளை காலையில தானே பேசலாம். என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்குமா. டாடி, டாடி. என்னம்மா? நான் உங்களை ஒன்னு கேட்கணும். என்ன? இப்பெல்லாம் நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? இல்லையாம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் லெட்டரும் பணமும் வந்துச்சுல, அப்போ ஒரு ஆண்டி பத்தி கேட்டீங்கல, அப்பல இருந்து இப்படியேதான் இருக்கீங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தூங்க. தூங்குமா. என்னங்க நினைக்கிறீங்க? மங்களம் உண்டாகட்டும், நல்லபடியா வேலையில போய் சேரு. ஏதோ எனக்கு தான் கவர்மெண்ட்ல உத்தியோகம் கிடைக்கல, என் பொண்டாட்டியாவது கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு சமாச்சாரம். நந்து, இது பாரு, நன்றி கிண்டின்னு சொல்லி மறுபடியும் என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிறாதே. நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அட நீ வேற, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத எனக்கு நீ கிடைச்சது பெரிய புண்ணியம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, பணம் தான் கிடைச்சிருச்சல, போனமா டக்குன்னு கட்டணமா உத்தியோகத்துல சேர்ந்தமா இல்லாம சும்மா வளவளவளன்னு பேசிட்டே இருக்கிறிய. சரி போலாமாங்க, என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுங்க. டிராப்? நீ பஸ் கிசு பிடிச்சு போய் சேர்ந்துறேன். பஸ்லையா? உங்க பைக்குங்க? இல்ல, அது பைக் அங்க இருக்கு. எங்க? ஒரு கடையில பஞ்சர் போடுறதுக்காக கொடுத்துருக்கேன். ரெண்டு பேருமே பஸ்ல போயிடலாம். பைக் வச்சுதான் பணம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க, பைக் வச்சுதான் பணம் கொடுத்தீங்களா? இல்லம்மா, உனக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சிருக்குங்கும் போது அதுக்கு பணம் கட்டுறதா முக்கியமே தவிர பைக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நான் கூடி சீக்க கண்மணி நெஞ்சத்தில் மஞ்சத்தில் நீ
நம்மை இலக்கியமாய் கவிஞர் குரம் எழுதட்டுமே, அன்பின் இலக்கணத்தை உலகம் எல்லாம் அறியட்டுமே. எந்த பிறவியிலும் பிரிவறியா உறவு இது, உன்னை பகலிரவாய் தொடர்ந்து வரும் நிலவு இது. நம்மை போல் ஒரு ஜோடி இல்லையே உயிர் தோழி. வளரட்டும் காதல் கதை. ஓ திங்கள் நீ திங்கள் நீ என் வானம் நீ, தாளம் நீ ராகம் நீ என் கானம் நீ. நெஞ்சத்தில் நீ மஞ்சத்தில் நீ நான் சூடும் போகும் நீ, சித்தத்தில் நீ ரத்தத்தில் நீ மொத்தத்தில் யாவும் நீ. சொர்க்கத்துல அம்மாவா, அவங்க கூட இவங்க போன்ல பேசுறாங்களா, என்னடா அது? 186 ஹலோ ஆண்டி, சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுங்க. சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் வேணுமா? இரு தரேன். ஹலோ மம்மி, மம்மி நான் அம்மா பேசுறேன். ஹலோ அம்மா, நான் விமயா பேசுறேம்மா. என்னம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா? ஓட நல்லா தூங்குற, காலையில இருந்து மணி எப்ப பத்தாவதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன் உங்ககிட்ட பேச? சனிக்கிழமை ஆஃபீஸ்க்கு வர 10 மணி ஆகும், அதனாலதான் உன்ன 10 மணிக்கு மேல ஆஃபீஸ்க்கு போன் பண்ண சொன்னேன். அம்மா, நம்ம ரெண்டு பேரும் போன்ல பேசுறது டாடிக்கு தெரியாது. தெரிய வேண்டாம், டாடிக்கு இந்த சொர்க்கத்து அம்மாவை பத்தி தெரிய வேண்டாம். இத பாரு விமலா, நீ அடிக்கடி டாடி கிட்ட அம்மா வேணும் அம்மா வேணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. டாடி அங்க விட்டுட்டு மம்மி நான் இங்க வந்துட்டேல, நீ அடிக்கடி டாடி கிட்ட மம்மி வேணும்னு தொந்தரவு பண்ணா அப்புறம் அவருக்கு ஏன் ஞாபகம் வந்துடும், நாங்க இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாரு. அம்மா அங்க இல்லாத நேரத்துல நீ டாடி கிட்ட நல்லபடியா நடந்துக்காதா, அவர் உன்ன அம்மா பண்ணுன்னு சொல்லி பாராட்டுவாரு. என்ன? ஹலோ மம்மி, இவ்வளவு நேரம் யார்கிட்ட தெரியுமா பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்ட?
டாடி கிட்ட. ஹலோ மம்மி, மம்மி லைன் கட் ஆச்சு. தாய் இல்லாத என் குழந்தை கிட்ட சொர்க்கத்துல இருக்கிற தாயா பேசுற நீங்க, உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டாடி, ஏன் டாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷத்துல டாடினால பேச முடியல. எனக்கும் அப்படிதான், முதல் முதல்ல அம்மா குரல போன்ல கேட்டோன்னு அம்மானு கத்திட்டேன், பேச்சே வரல. ஏனுங்கோ, நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கா போன்ல பேசுனீங்க? அது ஆமா. சொர்க்கத்துக்கு போன் பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? 16 போட்டு கேட்டா சொர்க்கத்துக்கு கழுகன் கொடுக்குறாங்க. ஹே, ஹலோ ஹலோ, நைனா சொர்க்கத்துக்கு போய் 10 வருஷம் ஆகுது, அவர் 1 லட்சம் ரூபாய் வீல எங்க வச்சாருன்னு தெரியல, அவருக்கு போன் பண்ணி இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இவன் 186க்கு போன் பண்ணி என்ன விவகாரம் பண்ண போறான்னு புரியலையே. 1 8 6 ஹலோ, எனக்கு சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுங்க. சொர்க்கத்துக்கா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் என் வீட்ல இருந்து பேசுறேங்க. வைத்தியகார் ஆஸ்பத்திரில இருந்து இல்லையே? எனக்கு அந்த ஆஸ்பத்திரி நம்பர் தெரியாதுங்க. இன்னும் சேக்கல போல் இருக்கு. நான் நைனா கிட்ட பேசணும், கொடுங்க ஐயா. நைனா கிட்டயா? முதல்ல சொல்றதானே முண்டம். ஹலோ நைனா முகமது, உங்களுக்கு போன். ஹாய், நைனா வராரு, நைனா வராரு, நைனா போன்ல பேச போறாரு. ஹலோ, நான் நைனா பேசுறேன். நைனா, நைனா எப்படி இருக்க? நைனா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன் மகன் பேசுறேன். மகனா? எந்த மகன்? ஜஃபார் அலியா, கஃபார் அலியா, ஹைதர் அலியா, முகமது அலியா, லியாக்கத் அலியா, சௌகத் அலியா, எந்த அலி பேசுற? நைனா, சொர்க்கம் என்ன பாகிஸ்தான் பக்கமா இருக்கு, எல்லாம் உருது பேரா சொல்லிட்டு இருக்கற, உனக்கு என்னாச்சு? நைனா, நான் தான் உன் மகன் பேசுறேன், நீ செல்லமா கூப்பிடுவிய. அப்புப்பா அப்புப்பாவா? 1 லட்சம் ரூபாயில எங்க வச்சுன்னு சொல்லாம போயிட்டியே. 1 லட்சமா? அதை கேட்டு மாமா என்னை அவமானப்படுத்துறாரு. சொல்லு, எந்த மாமாடா? ஐயர் மாமா. ஐயோ 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 ஐயோ, என்னடா சொல்ற? 1 லட்சம் ரூபாயில எங்க வச்சிருக்கேன்னு சொல்லலைனா? டேய், எதுக்கோ நாளைக்கு போன் பண்ணு, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நைனா சொல்றேன்னு சொல்லிட்டாரு மாமே. சொர்க்கத்துல இருக்கிற நைனா கூட பேசிட்டேன், அவர் 1 லட்சம் ரூபாயில எங்க வச்சிருக்கேன்னு நாளைக்கு சொல்றதாக சொல்லிட்டாரு. அப்படியா? அது மட்டும் கிடைக்கிட்டு உன் பஞ்சாங்கத்தை கிழிச்சிடுற. ஜாக்கிரத. ஐயோ, சுத்தமா கைண்டடிச்சு போல இருக்கே. இன்னைக்கு ராத்திரி தப்பித்தவரி கூட கண்ணை மூடக்கூடாது. அப்படி கண்ணை மூடிட்டோம், தலையில பாறாங்கல்லையே தூக்கி போட்டுடுவான். என்ன பண்ணலாம் இவனை? விடு மாமா. என்ன ஏறவத்தில்ல, ஒன்று நல்லவே முடியல. வா வா, வந்தாச்சு எல்லாரும். இங்க போன் பண்ணது யாரு? கொண்டு போக வேண்டியது யாரு? இவன் வார்ட் பாயா இல்ல பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்துட்டானா? யாருக்கும் தெரியாம வண்டியை கொண்டு வந்துட்டானா? அப்படி பாக்காத ஐயா, பயமா இருக்குது. போன் பண்ணது நானு, கொண்டு போக வேண்டியது இவனை. என்ன சார் பண்ணாரு? என்ன பண்ணல? அப்பப்பா நீ டெலிபோன்ல யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லு. சொர்க்கத்துல இருக்கிற நைனா கூட பேசுன்னு. சாம்பிளுக்கு இது போதுமா? ஆஹா, இது போதும். வா மகன், போலாம். வா. எங்க? நைனாவுக்கு உன்ன நேர்ல பாக்கணுமா? அதான் அழிச்சுட்டு போற. உங்க நைனாவை பாக்கதா? வா, ஏத்து 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 ஏற வேண்டிய ஏறே. நீ முன்னால போ, பின்னால அக்காவை அனுப்பிச்சு வைக்கிறேன். சும்மா இருங்க. போட விட, போட போட விட. வச்சுக்கிறேன் மின்னி, போகல. கூப்பிட்டு வந்த சொர்க்கத்துல இருக்கிற நைனா கிட்ட போன் பேசணும்னு சொன்னில்ல? ஆமா. கவலைப்படாத, அவங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. இது கேக்கல. எப்படி உள்ள மாஸ்டர் இருக்காரு? போ, என்ன கவனிக்கிறதுக்கு. குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். எங்க கம்பெனி தயாரிச்ச புது மருந்து இது. குழந்தைகளுக்கு காய்ச்சல்னா டாக்டர்ஸ் இந்த மருந்து எழுதி கொடுப்பாங்க. புது மருந்தா இருக்கிறதுனால ஞாபகம் மருந்தே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. மறக்காம உங்க சார்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் நோட் பண்றேன். மருந்து ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கா? யாரு உங்களுக்கு சப்ளை பண்ணாங்க? உங்க ஸ்டாக்கிஸ்ட் தான் கொடுத்தோம். எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்கு மருந்து சப்ளை பண்றதே நான் தான். வேற யார் உனக்கு கொண்டு கொடுக்க முடியும்? அந்த மருந்து எடுத்து கொடு. கெடியா, இந்த டூப்ளிகேட் மருந்து யார் உனக்கு சப்ளை பண்ணது சொல்றா? யார் உனக்கு சப்ளை பண்ணது சொல்றேன் சொல்றேன் சார் சொல்றேன்.